வேதத்தின் ஒரு வேத பகுதி நாம் வாசிப்போமாக. ரோமக்கண நிருபத்தினுடைய 8 புக் ஆஃப் ரோமன்ஸ், ரோமக்கண நிருபத்தினுடைய 8 20 வசனத்தை யாராவது வாசிப்போமாக. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமதனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு தன் நிருபத்தை அவன் எழுதும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தை வாசித்தால், சிருஷ்டியானது அது தன் சிருஷ்டிகருக்காய் காத்து தவித்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் அவன் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறான். சிருஷ்டியினுடைய ரெண்டு நிலைகளிலே காணப்படுகிற சிருஷ்டி அல்லது கிறிஸ்துவின் சிருஷ்டி தெரிந்து கொள் அல்லது தே கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியும் ரெண்டு நிலைப்பாடுகளை ரெண்டு நிலைப்பாடுகளில் ஒன்றை கொண்டிருப்பார்கள். அதில் சொல்லுகிறார், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அதிபதனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு, இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் ரெண்டு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும். இன்றைக்கு நான் அதை குறித்து தான் நான் பேச போறேன். அழிவுக்குரிய அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அழிவை கொண்டு வருகிற சில அடிமைத்தனங்கள் உண்டு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? விடுதலையாக்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வசனத்தை. அழிவுக்குரிய அடிமைத்தனம், அப்போ அந்த அடிமைத்தனத்தில் நாம் அகப்பட்டு விட்டால், அந்த அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஆனால் அந்த அடிமைத்தனம் என்ன செய்யுமா? அது நம்மோடு ஒட்டி கொண்டிருந்து கடைசியாய் நம்மை அழித்தே விடும். அந்த அடிமைத்தனம் அது அழிவுக்குரிய அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் நம்மை அழிவின் பாதையில் கொண்டு செல்லுகிற அடிமைத்தனம். ஆகவே பவுல் சொல்கிறான், அழிவுக்குரிய அடிமைத்தனத்து நின்று என்ன செய்யப்படணும்? விடுதலையாக்கப்பட்டு பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அடிமைத்தனத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் சுயாதீனத்துக்குரியவர்கள். வராமே சொல்லுவோமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் சொன்ன பிரசங்க போல நான் பண்ண மாட்டேன், ரொம்ப சாஃப்டா நான் பேசுவேன். அப்ப கவனிக்கணும், பிள்ளைக்கு நாம் அடிமைகளாய் இராமல் நாம் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கும் எதற்கும் அடிமைப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமக்கண நிருபத்தில் அவன் எழுதும்போது ஒரு பிள்ளைக்கு அடையாளமாக சொல்கிறான். ஒரு பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கிற வரையிலும், ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கிற வரையிலும் அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவன் தான் சுதந்திரவாளி. ஆனால் அவன் மேஜர் ஆகிற வரைக்கும் அவன் சுதந்திரவாதியாய் மாற முடியாது. அவன் சிறுப்புளியாய் இருக்கும் கால வரையிலும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் என்ன இல்ல, வித்தியாசம் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? அடிமையானவனும் எஜமா என்ன கொடுக்கிறானோ அதை வாங்கி சாப்பிட்டு பேசாத இருக்கிறான். சிறுப்புள்ளையா இருக்கிறவனும் தகப்ப என்ன கொடுக்கிறானோ அதை வாங்கி என்ன செய்யறான்? சாப்பிட்டு கொண்டுக்கிறான். தகப்பனுக்கு கோடி 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 கோடியா சொத்து இருந்தாலும் அந்த சொத்தை இவன் சின்ன பிள்ளையா இருக்கிற வரையிலும் அதை அவன் அனுபவிக்க முடியாது. அதை குறித்து நீங்க வாசிக்கிறேன்னா, நீங்க ரோம கணபத்தை வீட்டில் போய் வாசித்த போது ரொம்ப அழகா அது வசனம் எடுக்க நேரம் இல்லை, கவனிக்க வேண்டும். சிறு பிள்ளை, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சிறு பிள்ளையாகவே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான சுயாதீனத்தை, மகிமையான நன்மைகளை, மகிமையான வாக்குத்தத்தங்களை, மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவேதான் பிள்ளைகளாய் சிறு பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவருடைய புத்திரர்களாய் மாறணும். புத்திரர் என்றால் வாலிபர்கள்.
புத்திரர்கள் என்றால் மெச்சூர் சில்ட்ரன், வயது வந்த புத்திரர்கள் என்றால் அவர்கள் பகுத்தறிய கூட வயது உடையவர்கள். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மூன்று அனுபவங்களை அப்போஸ்தலன் யோவான் ஒன்னு யோவான் புஸ்தகத்தில் சொல்லுகிறான். அதுல ஒன்னு சொல்லுகிறான் பிள்ளைகளே என்று. இரண்டாவது அவன் சொல்லுகிறான் ஒன்னு யோவான் 2:3 அதிகாரத்தில் வாசிங்க, அதை குறித்து நீங்க நிறைய பார்க்க முடியும். முதலாவது அவன் சொல்லுகிறான் என்ன சொல்றான் பிள்ளைகளே, இரண்டாவது அவன் என்ன சொல்றான் தெரியுமா வாலிபர்களே, மூன்றாவது என்ன சொல்றான் பிதாக்களே. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை எடுத்து வாசிங்களே, உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன் அந்த வசனத்தை. ஒன்று யோவான் புஸ்தகம் அதனுடைய 2:12 அதனுடைய 12 வாசிங்க. 12 சொல்றாரு பிள்ளைகளே, 13 பிதாக்களே, அந்த 13 நடுவில் பாருங்க வாலிபரே. என்ன பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எழுதுறேன். அப்ப பிள்ளையின் அனுபவம் என்ன கொஞ்சம் கவனிக்கணும். பிள்ளையின் அனுபவம் என்ன, பிள்ளை யார் தெரியுமா, அப்பா இயேசு சந்தோஷம். எப்ப பார்த்தாலும் பாட்டு, என்ன பாட்டு, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம், அவ்வளவுதான். அந்த பிள்ளையினுடைய அனுபவம் எங்க நிற்கும், ரட்சிப்போடு நிற்கும், ரட்சிப்போடு. அந்த சிறு பிள்ளையின் அனுபவம் ரட்சிக்கப்பட்டியம்மா, கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்ட, ஞானசாந்தர அபிஷேகத்தை பெற்று அபிஷேகப்பட்ட, அவ்வளவுதான். இது வந்து பிள்ளையினுடைய அனுபவங்கள். பிள்ளைக்கு ரட்சிப்பை தவிர வேற ஒன்றும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது, தெரியாது. ரட்சிப்பு, ஞானசான, அபிஷேகம், இந்த மூணு தான் அந்த பிள்ளைக்கு தெரியுமே தவிர இதுக்கு அடுத்ததாய் ஒரு அனுபவத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட முடியாது. இன்னைக்கு அநேக சபைகளிலே நான் பார்க்கிறேன், நம்முடைய சபைகளிலே பார்த்தால் இருக்கிற விசுவாசிகளிலே அநேக விசுவாசிகள் யாரா இருக்கிறார் என்றால் பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிப்புனா என்னன்னு தெரியும், ஞானஸ்தானா என்னன்னு தெரியும், அபிஷேகனா என்னன்னு தெரியும், அதுக்கு மேல என்ன இருக்குது என்று கேட்டால் ஒண்ணுமே தெரியாது. அவங்க யாரு, பிள்ளைகள். ஆனா அடுத்து ஒரு கேட்டகரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபர்களே. யார் என்று, வாலிபர்கள். இந்த வாலிபர்களுடைய கேரக்டர் என்ன, வசிங்க அந்த வசனத்தை, வாலிபரே பொல்லாங்க நீங்கள் ஜெயித்ததினால். அதே வசனத்தை அதே போல ஒரு இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், அதுல 14 வாசிங்களேன், வாலிபரை குறிச்சி 14, வாலிபரே நீங்கள் பலவான்கள், வசனம் உங்களை நிறைத்திருக்கிறது, பொல்லாங்கனை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன பாருங்க, இப்போ பிள்ளைகள் யார், பிள்ளைங்க யாரு, கொஞ்சம் தானே சொன்னேன், ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், இது மூணும் பெற்றவங்க தான் பிள்ளைங்க, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்புக்குள்ள அவங்க போனதே இல்லை. ஆனால் அடுத்து ஒரு நபர் வருகிறார்கள், யாரு, வாலிபர்கள். இந்த வாலிபர்களை குறித்து யோவான் சொல்லு, வாலிபர்களே முதலாவது நீங்க யாரா இருக்கிறீங்க, பலவான்களா இருக்கிறீங்க, யாரா இருக்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப அடுத்த கேட்டகரி, அப்ப பிள்ளைகள் யார், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகத்தை பெற்றவர்கள் பிள்ளைங்க. அடுத்த பிள்ளைகளை விட்டு அடுத்த ஒரு லெவலுக்கு, செகண்ட் லெவல் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரெண்டாவது எல்லைக்குள்ளே போகிறோம். அது யார், வாலிபர்கள். வாலிபர்களை குறித்து பவுல் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், நீங்க முதலாவது யாரா இருக்கிறீங்க, பலவானா இருக்கிறீங்க, பலவான். இரண்டாவதாக கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, நிலைத்திருக்கிறது. மூன்றாவது சொல்றான், நீங்க பொல்லாங்க என்ன செய்தீர்கள், செய்தீர்கள். அப்ப இந்த மூணு கேரக்டர், இந்த மூன்று அனுபவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்குள்ளே போகிறவர்கள், அடுத்த எல்லைக்குள்ளே. நான் சொல்லும் போதே நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க என்பதை உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிபர்கள் யார், வாலிபர்கள், அவர்கள் பலவான்கள். முதலாவது வாலிபர்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது சத்தியம் என்ன, they have to understand that they are not a weak person. ஒரு விசுவாசியின் ஜீவியத்தில் தாங்கள் சிறுபிள்ளையா இருக்கிற விசுவாசி யார் தெரியுமா, எதுக்கு எடுத்தாலும் அழுதுனுப்பான், எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பேசுவான், எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசும். இதுதான் பிள்ளைகள். சிறு பிள்ளைகள் என்னைக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் பலவீனமானவர்கள். சிறு பிள்ளைகள் they are very weak.
ஆகல அவங்க சின்ன விஷயத்து கூட அவங்களால தாங்க முடியாது. சின்ன விஷயத்து கூட பெருசா காட்டுவாங்க. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை ஆனா பூதகாரமா காட்டுவாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் ஒரு விசுவாசிக்கு இருப்பாயா? இருக்குமானா? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறது, எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா பேசுகிறது, எப்ப பார்த்தாலும் அழுறது, எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது, எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கிறவர் யார் என்றால் ஆவிக்குரிய ஜீவத்துல யாரு? குழந்தைங்க. யாரு? குழந்தைகள், சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். ரெண்டாவது யாரு? ஆவிக்குரிய வாழ்க்கை வாலிபர்கள். அப்ப வாலிபர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, செகண்ட் லெவல் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன் ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய ரெண்டாவது லெவல் எது என்றால் நீங்கள் வாலிபனா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் அடுத்த லெவலுக்கு வரணும். நீ ரட்சிக்கப்பட்டியா? 2 வருஷம், 3 வருஷம் ஆயிச்சா? இன்னும் சின்ன குழந்தைய போல பா, இயேசு கண்ணை துடைப்பாரு, இயேசு தாளாட்டுவாரு, இயேசு இயேசு அற்புதம் செய்வாரு என்று சொல்லி இந்த இதே பாட்டு பாட்டு இருக்க கூடாது. அடுத்த எல்லைக்குள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வரணும். அடுத்த எல்லை என்ன? வாலிபர்கள் பலவான்களா இருப்பார்கள். யாரா இருக்கணும்? அப்ப ஆவிக்குரிய ஜீவித்துல நீ பலன் அடையணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும் போது, போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பிள்ளைகளாய் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறீங்களே. இன்னும் கொரிந்திய சபை பெரிய சபை, ஆவிக்குரிய வரங்களை பெற்ற சபை. ஆனா அந்த சபைக்குள்ள இன்னும் வாக்குவாதங்களும், இன்னும் இப்படிப்பட்ட பெறவிதமான சிறு பிள்ளைத்தனமான காரியங்கள் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறதுனாலே பவுல் சொல்லுகிறான், போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே. அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க ரெண்டாவது லெவல்ல வரணும். அது என்ன லெவல்? பலவான்களா இருக்கணும். வாலிபருடைய லெவல். You have to understand that you are not a weak person in your spiritual life. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பலவீனனாய் காணப்படக்கூடாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பலவீனனாய் பேசக்கூடாது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனனாய் காணப்படக்கூடாது. நீ பலவானாய் இருக்கணும். சவுல் கோலியாத்து முன்பதாய் போய் நின்ற, தாவீது போய் நின்ற போது முழு இஸ்ரவேலர்களும் தங்களை பலவீனனாய் காணும் பொழுது சிறுவனாகிய தாவீது அவன் பலவானாய் தன்னை நினைத்து கொண்டான். அவன் சவுல் கிட்ட போய் சொல்றான், ஒரு நாள் ஒரு கரடி வந்துச்சு, யார்கிட்ட பிடிச்சு போயிடுச்சு, பின்னாடியே ஓடி போய் பிடிச்சிட்டேன். ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, அதை போய் பிடிச்ச. அவன் தான் சாட்சியம் சொல்றான், ஏய் நான் பார்க்கறதுக்கு தான் சின்ன பையன், நான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் தான் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் தான் ஆச்சு. அது அதை வச்சு கணக்கப்படாது. நான் ஆவிக்குரிய ஜீவத்தில் யாரா இருக்கிறேன்? பலவானாய் இருக்கிறேன். அப்ப வாலிபர்கள் யார்? பலவான்கள். அவை பலவானாய் காரணம், பலவானாய் மாற காரணம் என்ன? வசனம் சொல்லுவது, கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள என்ன செய்தது? நிலை கொண்டிருந்தது. மூன்றாவது சொல்லுகிறது, பொல்லாங்கனை அவன் என்ன செய்தான்? ஜெயித். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ரெண்டாவது நிலை, அவர்கள் ஜெயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். யாரா இருப்பாங்க? ஜெயத்துக்குரியவர்களாய், பொல்லாங்கனாக பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும். மூன்றாவது சொல்லுகிறது, யார சொல்லுகிறாரு? பிதாக்களே. சத்தமா சொல்லுங்க. அப்போ அந்த வசனத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய மூன்று நிலை, என் பிரசங்க குறிப்பு இது இல்ல, பட் இடையில வருவதனால சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய மூன்று நிலைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்று, சிறு பிள்ளைகள், பிள்ளைகளே என்று யோவான் சொல்றான். அவங்க பிள்ளைங்க யாரு? ரட்சிக்கப்பட்டு ஞான சார்ந்த அபிஷேகத்தை பெற்று அதோடு நிற்பான். அதுக்கு மேல அவன் போக மாட்டான். இவங்க நான் பொதுவாகவே சபைக்கு இருக்கிற விசுவாசியில மூன்று நிலைக்கு நான் அடையாளம் காட்டுவேன். மூன்று நிலை, அது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஒருத்தன் விதைக்க புறப்பட்டான், நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் இருந்துச்சு. ஒரு நில முள்ளில் இருந்துச்சு, ஒரு கூட்டம் நில விதை கற்பாறை நிறைந்த இடத்துல வந்துச்சு, சில விதைகள் வழி அருகே வந்துச்சு, சில விதைகள் எங்க விழுந்தது? நல்ல நிலத்துல. அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை கூட மூன்று பார்ட்டா பிரிக்கிறாரு. நல்ல நிலத்துல தான் எல்லாமே ஒரே விதமான நிலத்துல தான் விழுந்தது. ஆனா மூன்று விதமான பலன், ஒன்று 30, இன்னொன்று 60, இன்னொன்று 100. மூன்று கேட்டகரி ஆஃப் பிலீவர்ஸ். இன்னைக்கு சபைக்குள்ள நீங்க எல்லாம் நல்ல விசுவாசிங்க தான், நீங்க எல்லாம் தங்கமான விசுவாசிங்க, எல்லா வசனத்தை கேட்கிறவங்க தான். உங்க இருதயமாக நிலத்துல கர்த்தருடைய வசனம் விதைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க? 100% பலனை கொடுக்க மாட்டாங்க. ஒரு குரூப் 30%, ஒரு குரூப் 60%, ஒரு குரூப் 100%. அடிக்கடி சொல்வேன், இந்த 30% யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானசாந்த அபிஷேகம் பெற்றாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா வேற எந்த ஜபத்துக்கு வரமாட்டாங்க, ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. அவங்கள வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்கள யார் தான் சொல்லுங்க?
விசுவாசிதா அவங்களுக்கு பரலோகம் உண்டு. ஏன் பாஸ்டர் அவங்க ஒரு ஊழியமே செய்யலையே, அவங்க ஒரு ஜபத்துக்கு வரமாட்டாங்களே, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சிலருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நான் ஜபத்துக்கு வரலனாலும் நான் எங்கே போவேன், பரலோகத்துக்கு போவேன். கண்டிப்பாக போவீங்க, ஆனால் உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 30% தான். இது யாருக்கு அடையாளம் சொல்லணும்னா, இந்த வீட்டில் குரோட்டன்ஸ் செடி பார்த்தீங்களா, குரோட்டன்ஸ் அழுகி வச்சுப்பீங்க. இந்த குரோட்டன்ஸ் செடிக்கு எல்லா செடிக்கும் ஊற்றுற பொழுது தான் அதுக்கும் என்ன செய்வீங்க, தண்ணி ஊற்றுவீங்க. ஆனால் அந்த குரோட்டன்ஸ் செடி என்ன செய்யாது, வளராது. அதுக்கென்று ஒரு வளர்ச்சி இருக்குது, அவ்வளவுதான். ஆனா அந்த குரோட்டன் செடி எதுக்கு வீட்டில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. சில விசுவாசிங்க இருக்கிறாங்க, எவ்வளோ காலி நாற்காலிக்கு தெரியுமா, அழகுக்காக செல்லு வந்து உட்கார்ந்து நிற்பாங்க. ஆமே இவங்க வந்து வேற ஏன் திங்கக்கமா பார்க்க முடியாது, செவ்வாய்க்கமா பார்க்க முடியாது, புதன் வியாழன் வெள்ளி சனி இதெல்லாம் பார்க்கவே முடியாது. வெரி பிஸி வித் அதர் ஒர்க். ஆனா சண்டே மாத்திரம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காருவாங்க. உனக்கும் பரலோகம் இருக்குது, ஆனா உனக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ, 30%. இவங்க எதற்காக, சபையை அலங்கரிக்கிறதுக்காக. சில நினைக்கிறாங்க பாஸ்டர் என்னதான் சொல்றாரு, நான் ஒன்றுதான் நாட்டிகமா வரேன் இல்லைங்களா. அப்போ யாரா இருக்கிறோம், குரோட்டன்ஸ் விசுவாசிங்க. இவங்களும் அழகுக்கு, அவங்க வரலன்னு சர்ச்சு காலி ஆயிடும், அவங்க வரலன்னு சர்ச்சு என்ன ஆயிடும், காலி ஆயிடும். அவங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தா பரவாயில்ல, நல்ல சபை, எவ்வளவு ஜனங்க வராங்களேன்னு. ஆனா வரவங்களுக்கு என்ன தெரியுது, இதுல 30%, அவங்க எத்தனை பர்சன்ட், 30% குரோட்டன்ஸ். ரெண்டாவது 60%. இந்த 60% கனி கொடுக்கும். இது என்ன பண்ணும், கனி கொடுக்கும், நல்ல கனிகள், நல்ல கனிகள் கொடுக்கும், காய் கறிகள் கொடுக்கும், கனிகள் கொடுக்கும். ஆனா இந்த செடி கனி உள்ள செடி தான், ஆனா இதுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. என்ன பலவீனம் தெரியுமா, எப்பவும் அது எப்பவும் யார் மேலேயாவது சாஞ்சினே இருக்கும்.